Good evening to all. Okay, today we will continue the last class session. We will see that what are the loads acting on the trusses. Okay. Yeah, or structure la enna load act aagudhu nu ketta odaneyume nama enna nu solla aarambichiruvom. Dead load, live load, wind load, seismic load. Abdin mari mari solla aarambichiruvom. Adhe dhaan ingeyum. Okay. Roof truss லையும் அதே மாதிரி தான் லோட்ஸ் ஆக்ட் ஆக போகுது. ஃபர்ஸ்ட் யூ வில் ஸ்டார்ட் வித் த டெட் லோட். டெட் லோட், வாட் இஸ் மீன் பை டெட் லோட்? த லோட்ஸ் விச் ஆர் கான்ஸ்டன்ட் இன் மேக்னிடியூட், ஃபிக்ஸ்ட் இன் பொசிஷன் ஆர் கால்டு த டெட் லோட். த லோட்ஸ் விச் ஆர் கான்ஸ்டன்ட் இன் மேக்னிடியூட், ஃபிக்ஸ்ட் இன் பொசிஷன் ஆர் கால்டு ஆஸ் டெட் லோட். அதில் என்னென்ன லோட்ஸ் வரும் ஃபர்ஸ்ட் அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட் செல்ஃப் வெயிட் ஆஃப் த ட்ரெஸ், செல்ஃப் வெயிட் ஆஃப் த ட்ரெஸ். ரெண்டாவது, அந்த ட்ரெஸ்ஸு மேலே வச்சுருக்கிற பர்லினோட வெயிட். பர்லின் வச்சுருக்கோமா மேலே? அந்த பர்லினோட வெயிட். தென் வெயிட் ஆஃப் த ரூஃப் கவரிங் மெட்டீரியல், அதுக்கு மேலே வச்சுருக்கிற ரூஃப் கவரிங் மெட்டீரியல், மெட்டல் ஷீட்டோ, ஏசி ஷீட்டோ, என்ன ஷீட்டோ வச்சுருக்கோம், அதனோட வெயிட். இது இல்லாமல் வேறு என்ன அடிஷ்னல் வெயிட் வரும்னா, பிரேசிங்ஸ். பிரேசிங்ஸ் ஆர் ப்ரொவைடட் டு இம்ப்ரூவ் த ஸ்டெபிலிட்டி ஆஃப் த ஸ்ட்ரக்சர்ஸ். இந்த அடிஷன் டு தட் வெயிட் ஆஃப் த ரூஃப் ஹேங்கிங்ஸ். இந்த ரூஃப் ஹேங்கிங்கிற வெயிட் என்னென்ன சேர்ந்தது அப்படின்னு சொன்னால், சப்போஸ் ஒரு செட்டு கட்டிட்டோம், அது கீழே ஒரு ஃபேன் போட்டு நம்ம கீழே உட்காரணுன்னா கூட, அந்த ஃபேனை கொண்டு போய் ஹுக் எங்கே தான் மாட்டி ஆகணும், ஏதாவது ஒன்று கனெக்ட் பண்ணி ட்ரெஸ்ஸில் தான் நம்ம மாட்டி ஆகணும். அல்லது ஒரு ஏசி ரூம் வேணும் நம்ம செட்டில் அப்படின்னாலும் என்ன பண்ணணும், ஃபால் சீலிங் அடிக்கணும். அந்த ஃபால் சீலிங்குடைய லோடு எல்லாமே கடைசி எங்கே தான் ட்ரான்ஸ்ஃபர் ஆகும், ட்ரெஸ்ஸுக்கு தான் ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். தட் ஆல்சோ கேன் டு பி கன்சிடர்ட் ஆஸ் எ டெட் லோட். ஸோ இந்த டெட் லோட் டீட்டெயில்ஸ் எல்லாமே எங்கே அவைலபிளாக இருக்குன்னா, ஐஎஸ் 875 பார்ட் 1, பார்ட் 1 1987 அவைலபிளாக இருக்குது. தட் ஆர் ஆல் ரீப்ரொடியூஸ்ட் இன் த ஸ்டீல் டேபிள் ஆல்சோ. அதனால் ஸ்டீல் டேபிள் நீங்கள் எக்ஸாம் ஹாலுக்கு எடுத்துகிட்டு போனால் போதும், அதுலேருந்து வேணுங்கிற லோடை எடுத்துக்கலாம். தென் லைவ் லோட் கேன் பி கிவன் இன் ஐஎஸ் 875 பார்ட் 3, விண்ட் லோட் ஐஎஸ் 875 பார்ட் 3. ஓகே, ஃபஸ்ட்டு வில் ஸ்டார்ட் ஃப்ரம் த டெட் லோட். டெட் லோட் நம்ம சொன்னதில் ஃபஸ்ட் எடுத்தோன்னு சொன்னால், செல்ஃப் வெயிட் ஆஃப் த ட்ரெஸ். செல்ஃப் வெயிட் ஆஃப் த ட்ரெஸ்ஸை கால்குலேட் பண்ணுறதுக்கு வந்துட்டு ஒரு ஃபார்முலா இருக்குது. தட் இஸ் வாட் இஸ் த ஸ்பேன் இன் மீட்டர்ஸ் பை 3 ப்ளஸ் 5 ஹோல் இன்ட்டு 10. தட் வில் கிவ் த வெயிட் ஆஃப் த ட்ரெஸ் இன் நியூட்டன் பர் மீட்டர் ஸ்கொயர். ஒரு ஸ்கொயர் மீட்டர் பிளான் ஏரியாவில் எவ்வளவு வெயிட் ஆஃப் த ட்ரெஸ் வருதுங்கிறத இது கொடுக்கும். நம்ம இப்போ அனலைஸ் பண்ணுறதுக்கு யாரும் மேனுவல் மெத்தட்ஸ் யூஸ் பண்ணுறதில்ல, மெத்தட் ஆஃப் ஜாயின்ஸோ மெத்தட் ஆஃப் செக்ஷன்ஸோ யூஸ் பண்ணுறதில்ல. என்ன பண்ணுறோம், வி ஆர் யூஸிங் த சாஃப்ட்வேர்ஸ். ஓகே, சாஃப்ட்வேரில் தான் அனலைஸ் பண்ணுறோம். ஸோ அப்போ அதில் வெரி சிம்பிள், ஸ்டாண்டில் அனலைஸ் பண்ணணும்னா லோடு என்னென்ன லோடு வருதோ அந்த லோடு அப்ளை பண்ணிவிட்டு என்ன பண்ணுன்னு, செல்ஃப் வெயிட் வை மைனஸ் 1 அப்படின்னு என்ன பண்ணிட்டு ஆட்டோமேட்டிக்காக செல்ஃப் வெயிட் எடுத்துக்கும். இப்போ நம்ம மேனுவலாக கால்குலேட் பண்ணுறதுனால, வி ஹவ் டு யூஸ் திஸ் ஃபார்முலா, ஸ்பேன் டிவைட் பை 3 ப்ளஸ் 5 இன்ட்டு 10. ஸ்பேன் மீட்டரில் சப்ஸ்டிட்யூட் பண்ணிங்கன்னா இந்த வெயிட் எப்படி வரும், நியூட்டன் பர் மீட்டர் ஸ்கொயரில் வரும். தென் அடுத்தது வெயிட் ஆஃப் த பர்லின். பர்லின் வந்துட்டு வி ஹவ் டிஃப்ரெண்ட் ஷேப்ஸ், ஆங்கிள் செக்ஷன் யூஸ் பண்ணலாம், சேனல் யூஸ் பண்ணலாம், ஐ செக்ஷன் யூஸ் பண்ணலாம், பில்டப் செக்ஷன் யூஸ் பண்ணலாம். டிபெண்டிங் அப் ஆன் தட் என்ன கவரிங் மெட்டீரியலுக்கு தகுந்த மாதிரி, வெயிட்டுக்கு தகுந்த மாதிரி, அந்த ஸ்பேஸிங்க்கு தகுந்த மாதிரி என்ன ஆகும், அதுடைய லோடு மாறும். ஸோ தட் தட் ஆல்சோ ஒரு கைட்லைன் கொடுத்துருக்காங்க ஸ்டீல் டேபிளில். வெயிட் எதுலேருந்து எது வரைக்கும் எடுத்துக்கலாம், 80 120 நியூட்டன் பர் மீட்டர் ஸ்கொயர். இதுவும் எதில் தான், ஸ்கொயர் மீட்டர் ஆஃப் த பிளான் ஏரியா. ஸ்கொயர் மீட்டர் ஆஃப் த பிளான் ஏரியா, ஒரு மீட்டர் ஸ்கொயருக்கு எவ்வளோ லோடுன்னு கொடுத்துருவோம். ஓகேவா? தென் வெயிட் ஆஃப் த ரூஃப் கவரிங் மெட்டீரியல்ஸ். ரூஃப் கவரிங் மெட்டீரியல்ஸ் ஏசி சீட் வைக்கலாம் நம்ம. அப்புறம் ஏசி சீட்னா உடனே கார் கட்டட் ஏசி சீட்டாக எவ்வளோ, 160 நியூட்டன் பர் எம்எம் ஸ்கொயர். கிளேஸ்டு 6 mm வயர் ஓவன் கிளாஸு 250 to 300. ஸோ அது மாதிரி என்ன சீட்டோ அது தகுந்த. இப்போ கால்வேலியம் சீட்டெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா, இதெல்லாம் வந்து 150 நியூட்டன் இருக்குது. கால்வேலியம் கால்வனைஸ்டு கார்கெட்டட் சீட். இப்போ யூஸ் பண்ணுற கால்வேலியம் சீட் வந்துட்டு திக்னஸ் வந்து ரொம்ப கம்மி, ஐ திங்க் 1.5 mm தான் இருக்கும். அது 1 mm 1.5 mm இருக்குது. அது வெயிட்டெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் 40 to 60 நியூட்டன் பர் மீட்டர் ஸ்கொயர். அப்போனா என்ன, ஒரு மீட்டர் ஸ்கொயருக்கு ஒரு 4 kg to 6 kg அவ்வளோதான் வெயிட் வரும். தட் இஸ் த வெயிட் ஆஃப் த ரூஃப் கவரிங் மெட்டீரியல்ஸ். இது இல்லாமல் பிரேசிங்ஸ்,
பிரேசிங்க்கு ஒரு கைட்லைன் கொடுத்துட்டாங்க, எவ்வளோ எடுத்துக்குன்னு சொல்லிட்டாங்க, 12 to 13 நியூட்டன் பர் மீட்டர் ஸ்கொயர் பிளான் ஏரியா, எல்லாமே பெர் ஸ்கொயர் மீட்டர் ஆஃப் த பிளான் ஏரியாவுக்கு நம்ம கால்குலேட் பண்ணுறோம். ஓகேவா? ஸோ சார், நீங்கள் சொன்னீங்க அந்த வெயிட் ஆஃப் த ஹேங்கிங் அது எவ்வளோ வருதுன்னு கரெக்டாக தெரியாது, இந்த வேல்யூலாம் கால்குலேட் பண்ணுவோம், அது எவ்வளோ வருது அதை ரவுண்ட் ஆஃப் பண்ணுவோம் ஹையஸ்ட்டு நியரஸ்ட்டு, அந்த மீதி இருக்கிற மிச்சத்தை எதுக்கு நம்ம அக்கௌண்ட் பண்ணிக்கலாம், வெயிட் ஆஃப் த ஹேங்கிங்க்கு அக்கௌண்ட் பண்ணிக்கலாம். ஓகே, இது எல்லாமே என்ன யூனிட்டில் வருது, நியூட்டன் பர் மீட்டர் ஸ்கொயர் ஆஃப் த பிளான் ஏரியா. ஓகேவா? நெக்ஸ்ட் என்ன லோடு நம்ம பார்க்க போகிறோம், லைவ் லோடு. அதுக்கு இன்னொரு பேர் இருக்குது, என்னது, இம்போஸ்டு லோடு. ஓகே, வாட் இஸ் மீன் பை லைவ் லோட், த லோட்ஸ் விச் ஆர் வேரியிங் இன் மேக்னிடியூட், வேரியிங் இன் பொசிஷன் ஆர் கால்டு த லைவ் லோடு. ஓகேவா? லைவ் லோட் ரெண்டு டைப் இருக்குது. இப்போ ஒரு பெரிய பில்டிங் எடுத்துட்டோம்னா ஒரு 4-5 ஸ்டோரி இருக்கும், லாஸ்ட்டாக தான் ரூஃப் இருக்கும். ஸோ அப்போ இடையில் இருக்கிறதுல என்னது, ஃப்ளோர் லைவ் லோடு, டாப்பில் இருக்கிறது என்னது, ரூஃப் லைவ் லோடு. ஃப்ளோர் லைவ் லோடு எதை பொறுத்து இருக்கும், என்ன ஃபங்க்ஷனல் யூஸ், அது வந்து இண்டஸ்ட்ரியல் பில்டிங்கா இல்லை ரெசிடென்ஷியல் பில்டிங்கா இல்லை ஆஃபீஸ் ஃப்ளோரா இல்லை ஹாஸ்பிட்டலா ஹாஸ்டலா, என்ன டைப் ஆஃப் ஸ்ட்ரக்சரோ அதுக்கு தகுந்த மாதிரி அதனுடைய லைவ் லோடு கொடுத்துருக்காங்க. செமினார் ஹாலா 4 km/m², இதே பப்ளிக் பில்டிங்கில் ஒரு ஸ்டார் கேஸாக 5 km/m², கேரிடாராக 3 km/m², ஆஃபீஸ் ஃப்ளோராக 3 km/m², ரெசிடென்ஷியல் பில்டிங்காக 2 km/m², அந்த மாதிரி என்ன பண்ணியிருக்காங்க, டிஃப்ரெண்ட் ஸ்ட்ரக்சர்ஸ்க்கு டிஃப்ரெண்ட் லோடு கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம பேசுகிறது எல்லாமே ஃப்ளோர் லைவ் லோடில் வராது, இதில் தான் வரும், ரூஃப் லைவ் லோடு. ஏன்னா நம்ம ட்ரெஸ்ஸு லாஸ்ட்டாக இருக்கிற ரூஃபில் தான் போடணும். ஸோ ரூஃப் லைவ் லோடில் ரெண்டு கேஸ், ஒன்று என்னது அப்படின்னா ஆக்சசிபிள், அனதர் ஒன் இஸ் இன்ஆக்சசிபிள். ஆக்சசிபிள்னால் படி வச்சு மேலே ஏறி போகிற மாதிரி ப்ரொவைட் பண்ணியிருந்தா ஆக்சசிபிள், இன்ஆக்சசிபிள்னால் மேலே போகவே முடியாது, ஒரு பெயிண்ட் அடிக்கணும்னா கூட ஏணி வச்சு தான் மேலே ஏறி போகணும் அப்படின்னா இன்ஆக்சசிபிள். ஆக்சசிபிள்னு எதை சொல்லலாம், நம்ம எந்த பில்டிங்லேயும் படி வச்சு மேலே போகிறோம், சாமியானா கட்டி சாப்பாடு போடுறோம் அப்படின்னு சொன்னோம்னாலே என்னென்ன அர்த்தம், ஆக்சசிபிள்னு அர்த்தம். ஏன்னா ரூஃபில் தான் நம்ம ரூஃப் டாப்பில் தான் எப்பவுமே போடுவோம். அப்போ ஆக்சசிபிள்னா ரூஃப் லைவ் லோட் ஆஸ் பர் கோட் எவ்வளோ எடுத்துக்கணும்னா 1.5 kN/m², 1.5 kN/m². ஒரு மீட்டர் ஸ்கொயர்டுக்கு 1.5 kN எவ்வளவு, 150 kg kg/m². சார், நம்ம தான் இப்போ வந்துட்டு இன்ஆக்சசிபிள் பற்றி தானே பேசுகிறோம். அப்போ இன்ஆக்சசிபிள் அதில் பாதி எடுத்துக்கணுங்கிறாங்க, எவ்வளவு, 0.75 kN/m², 0.75 kN/m². நியூட்டன் பர் மீட்டர் ஸ்கொயர் சொன்னால் 750 Nm/m². சார், நம்ம ட்ரெஸ்ஸில் வந்துட்டு நேராக இருந்தால் பரவாயில்ல, அது இன்க்ளைண்டாக இருக்குது, அப்போ அந்த லோடு எப்படி எடுத்துக்கிறது, இது இன்ஆக்சசிபிள் தான் ரூஃப் ட்ரெஸ்ஸுடைய டாப்பு, ஆனால் இன்க்ளைண்டாக இருக்கே அதுக்கு எப்படி எடுத்துக்கிறது, இன்க்ளைண்டாக இருக்குது அப்படின்னு சொன்னோம்னா நம்ம ஃப்ளாட்டுனா எது வரைக்கும் சொன்னால் அப் டு 10 degree வரைக்கும் ஃப்ளாட்டுன்னு கன்சிடர் பண்ணிக்கலாம், அதுக்கு மேலே போச்சுனா தான் என்னென்னு சொல்லியிருக்கிறோம், நம்ம பிச்சுடு ரூஃப்னு சொல்லியிருக்கிறோம். ஸோ அப்போ நம்ம இன்ஆக்சசிபிளுக்கு வந்துட்டு இப்போ ஒரு இப்படி இருக்குது, இது மேலே வெயிட் வந்துன்னா அப்படியே இருக்கும், இதே இன்க்ளினேஷன் ஜாஸ்தி ஆகும், ஸோ அந்த வெயிட்னுடைய இது என்ன ஆகும், குறையும், கரெக்டாக குறையுமா? ஸோ அப்போ அந்த எஃபெக்டை எப்படி அக்கௌண்ட் பண்ணுறதுன்னா, தட் டிபெண்ட்ஸ் அப்பான் த ஸ்லோப் ஆஃப் த பிட்சுடு ரூஃப். ஸ்லோப் அப்போ 10 degree மேலே போகிற ஒவ்வொரு டிகிரிக்கும் மேட்டார்களோட குறைக்கணும். அப்போ எவ்வளவு குறைக்கணும், தட் இஸ் இப்போ எவ்வளோ சொல்லியிருக்கிறோம், 750 Nm², அப்போ 10 degree மேலே போகிற ஒவ்வொரு டிகிரிக்கும், 10 degree மேலே போகிற ஒவ்வொரு டிகிரிக்கும் நம்ம எவ்வளோ குறைக்கணும், 20 Nm² குறைக்கணும். சப்போஸ் என்னுடைய ஸ்லோப் ஆஃப் த ட்ரெஸ் வந்துட்டு 26 degree அப்படின்னு வச்சோம், அப்போ 10 degree மேலே எவ்வளோ டிகிரி போயிடுச்சு, 16 degree. அப்போ 16 × 20 போடுங்க, அப்படி வச்சு 16 × 20 கால்குலேட்டர் வேணுமா, இல்லை அப்படியே கண்டுபிடிச்சிட்டிங்களா, 320 Nm². அப்போ 750 320 கழியுங்க, மீதி எவ்வளோ வருதோ தட் வில் பி யுவர் லைவ் லோடு, Nm². ஆனால் எந்த ஒரு கேஸ்லேயும் லைவ் லோட் சுட் நாட் பி லெஸ் தென் எவ்வளவு, 400 Nm², அது மினிமம் ரெக்யூர்மெண்ட் ஆஸ் லைக் மினிமம் ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் மாதிரி. சப்போஸ் ஸ்லோப் ஜாஸ்தியாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு இன்னும் கம்மியாக வரும், ஆனால் மினிமம் எவ்வளோ எடுத்தாகணும்,
400 Nm/m² லோடு நம்ம எடுத்து ஆகணும். ஓகேவா? லைவ் லோடு, இந்த டெட் லோட் லைவ் லோட் ரெண்டுக்குமே ஒரு இது இருக்குது, ஒற்றுமை இருக்குது. என்னென்னா, இந்த போத் ஆர் கிராவிட்டி லோட்ஸ், இட் ஆல்வேஸ் ஆக்ட் வெர்டிக்கலி டவுன்வர்ட் டைரக்ஷன். இட் ஆல்வேஸ் ஆக்ட் வெர்டிக்கலி டவுன்வர்ட் டைரக்ஷன். சரியா? ஸோ அப்போ ஒவ்வொரு பேனல் பாயிண்ட்லேயும் அது எப்படி இருக்கும், வெர்டிக்கலி டவுன்வர்ட் டைரக்ஷனில் தான் ஆக்ட் ஆகும். சரியா? இப்போ டெட் லோட் பார்த்துட்டோம், லை லோட் பார்த்துட்டோம், மீதி இருக்கிறது என்னது, விண்ட் லோட். ஓகேவா? விண்ட் லோடுக்கு நம்ம என்ன கோட் ரெஃபர் பண்ணணும், ISA 875 Part 3. ஸோ இப்போ ரீசெண்ட் கோட் 2015 கூட வந்துருச்சு, இருந்தாலும் நம்ம 1987 தான் உங்கள் சிலபஸில் இருக்குது. ஓகேவா? சரி, விண்ட் லோடு, இது இல்லாமல் இன்னொரு லோடு கூட இருக்குது, ஸ்னோ லோடு. ஸ்னோ லோட் பற்றி நம்ம பேசலை. தட் டிபெண்ட்ஸ் அப்பான் த ஸ்லோப் ஆஃப் த ரூஃப். இப்போ 50 டிகிரிக்கு மேலே இருந்துச்சுன்னா ஸ்லோப்பு சரி, என்னது, ஸ்னோ லோடை பற்றி கவலைப்பட வேண்டியதில்லை. அதுக்குள்ளார இருந்துச்சுன்னா, கம்மியாக இருந்துச்சுன்னா, எவ்வளோ சென்டிமீட்டர் மேலே வந்துட்டு அதனுடைய ஸ்னோ ஃபால் ஆகும் அப்படிங்கிறதுக்கு தகுந்த மாதிரி என்னாகும், அது வேறியாகும். ஸோ அப்போ ஒரு சென்டிமீட்டருக்கு எவ்வளோன்னா 2.5 Nm/m² லோடு எடுத்துக்கணும். அது வந்துட்டு உங்கள் நீங்கள் கட்டுற ஸ்ட்ரக்சர் வந்துட்டு ஏதாவது ஸ்னோஃபால் ஏரியா இருக்குது, அஸ்ஸாம்லேயே கொண்டு போய் கட்டுறேன் சார் நான், அந்த மாதிரி சிம்லாவில் கட்டுறேன், அந்த மாதிரி இருந்துச்சுன்னா அதை எடுத்துக்கலாம், இல்லைன்னா அது தேவையில்லை. சரியா? சரி, விண்ட் லோடு பார்ப்போம். விண்ட் லோடு எப்படி சார் கால்குலேட் பண்ணுறது? விண்ட் லோடு வந்துட்டு இட் இஸ் அ லேட்ரல் லோடு. விண்ட் லோடு, சீசமிக் லோடு, ரெண்டுமே லேட்ரல் லோடு. ஸோ இப்போ ட்ரெஸ்ஸில் பார்த்தீங்கன்னா, விண்ட் லோடு எதர் விண்ட் லோடு கன்சிடர் பண்ணணும் அல்லது சீசமிக் லோடு கன்சிடர் பண்ணணும். ஓகேவா? நம்ம சிலபஸில் விண்ட் லோடு மட்டும் இருக்குது, இப்போ அதை பற்றி பார்ப்போம். என்ன ஃபஸ்ட்டு விண்ட் லோடு கால்குலேட் பண்ணுறதுக்கு நமக்கு, த ஹோல் இந்தியா இஸ் டிவைடட் இன்டு 6 விண்ட் ஜோன்ஸ், 6 விண்ட் ஜோன்ஸ் வித் த பேசிக் விண்டு ஸ்பீடு ஆஃப், பேசிக் விண்டு ஸ்பீடு ஆஃப் விபின்னு சொல்கிறது தான் பேசிக் விண்டு ஸ்பீடா, பேசிக் விண்டு ஸ்பீட் இன் த யூனிட் ஆஃப் மீட்டர் பர் செகண்ட். பாருங்களா, த ஹோல் இந்தியாவை 6 விண்டு ஜோன் மேப்பாக பிரிச்சுட்டாங்க. ஸ்டார்ட் ஃப்ரம் த பேஸ் ஸ்பீட் ஆஃப் 33 மீட்டர் பர் செகண்ட்ஸ் டு 55 மீட்டர் பர் செகண்ட். ஓகேவா? ஸோ அப்போ நீங்கள் உங்கள் பில்டிங் எங்கே கட்ட போகிறீங்க, குஜராத்லையா, இல்லை சென்னையிலையா, இல்லை டெல்லியிலையா, எங்கே கட்ட போகிறீங்கிறது அந்த மாதிரி பேசிக் விண்டு ஸ்பீட் மாறும். ஸோ அந்த மேப்பில் இருந்தாலும் எனக்கு கண்டுபிடிக்க தெரியாது. நான் டென்த்துலேயே வந்துட்டு சோசியல் சயின்ஸில் இல்லை மேப்பில் 10க்கு 6 மார்க் தான் சார் வாங்குவேன் அப்படின்னா, அவங்களுக்காக என்ன பண்ணிட்டாங்கன்னா, இம்பார்ட்டன்ட் சிட்டிஸில் என்ன பேசிக் விண்டு ஸ்பீடுன்னு சொல்லிட்டு ஸ்டீல் டேபிள்லேயே கொடுத்துட்டாங்க. சரியா? ஃபார் எக்ஸாம்பிள், ஆக்ரா 47 மீட்டர் பர் செகண்ட். சரியா? இதுவே வந்துட்டு நீங்கள் கோயம்புத்தூர் எடுத்தீங்கன்னா 39 மீட்டர் பர் செகண்ட். சரியா? கோயம்புத்தூர் 39 மீட்டர் பர் செகண்ட். சார், சேலம் இதில் தேடி பார்க்குறேன், காணமே சார். சேலத்துக்கு பதிலாக நீங்கள் திருச்சி இது பாருங்கள். திருச்சி எங்கே கொடுத்துருக்காங்க, திருச்சிராப்பள்ளி, அதே தான் இங்கே சேலத்துக்கு 47 மீட்டர் பர் செகண்ட். ஆனால் இது ரெடி பண்ணப்போ 1987 வந்துட்டு நமக்கு என்ன இருந்தால் சேலம் இம்பார்ட்டன்ட் சிட்டியாக இல்லாமல் இருந்துச்சு, இப்போ தான் இம்பார்ட்டன்ட் சிட்டியாக மாறிடுச்சு. நான் ஏர்போர்ட்டில் வந்துடுச்சு பாருங்கள். ஓகேவா? ஸோ அப்போ பேசிக் விண்டு ஸ்பீடு நம்ம ஸ்டீல் டேபிள்லேருந்து எடுத்துடலாம். இது என்ன சார் பேஜ் நம்பர் பார்த்துக்குங்களா, 87, பேஜ் நம்பர் 87லேருந்து நம்ம எடுத்துக்கலாம். ஸோ அப்போ பேசிக் விண்டு ஸ்பீடு ஒரு வழியாக கண்டுபிடிச்சிடலாம். ஸோ அப்போ அது எதை பொறுத்து இருக்குதுன்னு சொல்லியாச்சு, நம்ம பில்டிங் எந்த இடத்துல கட்ட போகிறோம். ஸோ அப்போ பேசிக் விண்டு ஸ்பீடு கிடச்சாச்சு. ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணணும், தட் ஹேஸ் டு பி மல்டிப்ளைடு வித் 3 ஃபேக்டர்ஸ், K1, K2, K3. 3 ஃபேக்டர் மல்டிப்ளை பண்ணிக்கணும்னா யூ வில் கெட் த டிசைன் விண்டு ஸ்பீடு, தட் இஸ் ஆல்சோ இன் த யூனிட் ஆஃப் மீட்டர் பர் செகண்ட். ஃபஸ்ட்டு K1 இஸ் த இம்பார்ட்டன்ஸ் ஃபேக்டர் ஆர் ரிஸ்க் கோஃபிஷியன்ட் ஆர் ப்ராபபிலிட்டி ஃபேக்டர், தட் டிபெண்ட்ஸ் அப்பான் த லைஃப் ஸ்பேன் ஆஃப் த ஸ்ட்ரக்சர். உங்கள் ஸ்ட்ரக்சருடைய லைஃப் ஸ்பேன் 50 இயர்ஸ் அப்படின்னா, எந்த ஜோனாக இருந்தாலும் 6 விண்டு ஜோனில் எந்த ஜோனாக இருந்தாலும் K1 எவ்வளவு, 1. இல்லை சார் மாறுது, எனது இம்பார்ட்டன்ட் ஸ்ட்ரக்சர்ஸ் 100 இயர்ஸ் இருக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா, 100 இயர்ஸ் கேஸ்னா 1க்கு மேலே இம்பார்ட்டன்ஸ் ஃபேக்டர், தட் டிபெண்ட்ஸ் அப்பான் த 6 விண்டு ஜோனுக்குள்ள. சரிமா? இல்லை சார் எனது டெம்பரரி ஸ்ட்ரக்சர் ஒரு 4-5 வருஷத்துக்கு கட்டிட்டு அதுக்கப்புறம் பரவாயில்ல அப்படின்னா, அது எந்த ஜோனுக்கு தகுந்த மாதிரி 33 to 55 மீட்டர் பர் செகண்டில் K1 வேல்யூ எடுத்துக்கலாம். சார் சம்பளம் ஒன்றுமே கொடுக்கல சார், நான் என்ன சார் பண்ணுறது அப்படின்னு பண்ணியிருந்தேன். ஆல் ஜென்ரல் பில்டிங்ஸ்
என்னது 50 இயர்ஸ் லைஃப் ஸ்பேன் எந்த ஜோனாக இருந்தாலும் எவ்வளோ தான் ஒன்று ஈஸியாக கே ஒன் ஈக்குவல் டு ஒன்னு சப்ஜெக்ட் பண்ணிட்டு போயிடலாம் ஓகேவா சரி சரி வாட் இஸ் மீன் பை கே டூ தட் இஸ் கால் த டெரைன் ஹைட் அண்ட் ஸ்ட்ரக்சர் சைஸ் ஃபேக்டர் ஸோ அது என்ன டெரைன் கேட்டகரி டெரைன் கேட்டகரி என்ன கொடுத்துருக்காங்கன்னா நாலு டெரைன் கேட்டகரி இருக்கு நம்ம ஸோ டெரைன் கேட்டகரி ஒன் டூ த்ரீ ஃபோர் டெரைன் கேட்டகரி ஒன் அப்படின்னோம்னா உங்கள் பில்டிங் எங்கே இருக்குது அப்படின்னு சொன்னோம்னா இட் இஸ் இந்த சம் ரிமோட் பிளேஸில் இருக்கும் இட் இஸ் ஹேவிங் அப்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ஆஃப் லெஸ் தன் 1.5 மீட்டர் அது மாதிரினா அப்போ என்ன அர்த்தம் உங்கள் பில்டிங் ஒரு மொட்டை காட்டுக்குள்ளே இருக்குது காற்று நல்லா அடிக்கும் அப்படின்னு சொன்னால் டெரைன் கேட்டகரி என்னன்னு சொல்லிடலாம் ஒன்று இல்லை சார் பக்கத்தில் வந்துட்டு அப் டு 10 மீட்டர் ஹைட்டுக்கு என்னது ஐசோலேட்டடாக அங்கங்கே வந்துட்டு அப்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இருக்குன்னா டெரைன் கேட்டகரி டைப் டூ அப்போ தட் மீன்ஸ் என்ன அர்த்தம் ஒரு ஜி பிளஸ் டூ பில்டிங்ஸ் அங்கங்கே இருக்குது பக்கத்தில் டெரைன் கேட்டகரி ஒரு சிட்டிக்குள்ளே இருக்குது சார் கொஞ்சம் அப்ஸ்ட்ரக்ஷன் சுற்றி இருக்குது இதே டெரைன் கேட்டகரி ஃபோர் மல் எனது வந்துட்டு எங்கே இருக்குது அண்ணா சாலையிலேயே இருக்குது சார் சுற்றி எல்ஐசி பில்டிங்கும் அங்கங்கே எல்லா பில்டிங்கும் இருக்குது க்ளோஸ்லி ஸ்பேஸ்டு அப்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அப்போ அப்படின்னா டெரைன் கேட்டகரி ஃபோர் அப்போது நீங்கள் கட்டுற பில்டிங் எந்த இடத்துல இருக்குது சுற்றி என்னென்ன இருக்குது அதுக்கு தகுந்த மாதிரி என்ன ஆகும் டெரைன் கேட்டகரி வில் பி வேரி தென் ஹைட் ஹைட் எப்பவுமே எது வரைக்கும் கன்சிடர் பண்ணும் ஹைட் அட் ஈவ்ஸ் லெவல் ட்ரஸ்ஸினுடைய பாட்டம் லெவல் தான் ஹைட் அட் ஈவ்ஸ் லெவல் அடுத்தது ஸ்ட்ரக்சர் சைஸ் ஃபேக்டர் ஸ்ட்ரக்சர் சைஸ்னால் என்னது த மேக்ஸிமம் கிரேட்டஸ்ட் டைமென்ஷன் ஆஃப் த பில்டிங் உங்களுக்கு என்ன சப்போஸ் பிளான் வந்து இப்படி இருக்குது 10 மீட்டர் 40 மீட்டர்னால் நம்ம எப்பவுமே ட்ரெஸ் எந்த வசத்தில் வைப்போம் 10 மீட்டர் வசத்தில் வைப்போம் ஃபார் த ஸ்பேசிங் எப்படி வைக்கலாம் ஒரு 4 மீட்டருக்கு வைக்கலாம் 10 4s are 40 ஸோ அப்போ 10 வச்சிடலாம் 4 மீட்டர் கேப்பில் 5 மீட்டர் கேப்பில் வச்சோம்னா 8 ட்ரெஸ் வச்சுக்கலாம் 8 5s are 40 அந்த மாதிரி வச்சுக்கலாம் ஸோ அப்போ கிரேட்டஸ்ட் டைமென்ஷன் பார்த்தோம்னா லென்த்து பிரத்து ஹைட்டு ஹைட் அட் ஈஸ் லெவல் இந்த மூணில் எது கிரேட்டஸ்ட் டைமென்ஷனோ அதை வச்சு பார்க்கணும் இதுவே நான் வந்துட்டு ஒரு டவர் கட்டியிருக்கேன் சார் அதில் ரெண்டில் ஒரு கால்குலேட் பண்ணணும் அப்போ கிரேட்டஸ்ட் டைமென்ஷன் லென்த்தோ பிரத்தோ கிடையாது எதுவாக இருக்கும் ஹைட்டு இதே ஒரு செட் எடுத்துட்டோம்னா எது லென்த்து அந்த கிரேட்டஸ்ட் டைமென்ஷன் ஆஃப் த பில்டிங் வந்துட்டு லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 20 மீட்டர்னால் கிளாஸ் ஏ 20 to 50 கிளாஸ் பி கிரேட்டர் தென் 50 கிளாஸ் சி ஸோ அப்போ உங்களுக்கு என்ன டெரைன் கேட்டகரி என்ன கிளாஸு என்ன ஹைட் இந்த மூணும் தெரிஞ்சிச்சுன்னா கேன் கெட் த கே டு வேல்யூ தட் இஸ் த கே டு வேல்யூ எப்படி எடுக்கலாம் பாருங்கள் ஹைட் 10 மீட்டருக்கு அப்புறம் தான் கணக்கே ஆரம்பிக்கிறாங்க அப்போ என்ன அர்த்தம் அப் டு 10 மீட்டர் விண்டு ஸ்பீட் இஸ் யூனிஃபார்ம் ஓகேவா இப்போ பாருங்கள் நம்ம மூணு கிளாஸ் சொன்னோம் லெஸ் தென் 20, 20 to 50 கிரேட்டர் தென் 50 ஸோ அப்போ கிளாஸ் ஏ பிசி டெரைன் கேட்டகரி ஒன்னா ரெண்டா மூணா நாலா உங்களுக்கு சார் எனக்கு சம்பளம் எதுவுமே கொடுக்கல இப்போ நீங்களே அசியூம் பண்ணிக்கிங்க டெரைன் கேட்டகரி டூ எனக்கு ஹைட் அட் யூஸ் லெவல் 10 மீட்டர் அப்போ வேல்யூ கே டூ ஒன்னு இல்லை சார் ஹைட் அட் யூஸ் லெவல் 15 மீட்டர் அப்போ 1.05 டெரைன் கேட்டகரி கிளாஸ் ஏவாக இருந்துச்சுன்னா இல்லை சார் எனக்கு கிளாஸ் பி அப்போ 1.02 அதுக்கு அந்த மாதிரி கரஸ்பாண்டிங் வேல்யூவை இந்த டேபிள்லேருந்து எடுத்து டேபிள் பி இதுவும் எங்கே கொடுத்துருக்காங்க இங்கே ஐஎஸ் 875 பார்ட் 3 எல்லாம் பிரிண்ட் அவுட் எடுக்க வேண்டியதில் ஸ்டீல் டேபிள்லேயே கொடுத்துருக்காங்க அதில் டேபிள் பியில் பார்த்து எடுத்துக்கலாம் ஓகேவா ஸோ ஒரு வழியாக கே டூ நமக்கு எடுக்க தெரிஞ்சிச்சு இப்போ மிஞ்சி போனது என்ன தான் பாக்கி இருக்குது கே த்ரீ டோப்போகிராஃபி ஆஃப் த ஃபேக்டர் த டிபெண்ட்ஸ் அப்பான் த நேச்சுரல் ஸ்லோப் ஆஃப் த கிரவுண்ட் நீங்கள் கட்டுற பில்டிங்கினுடைய நேச்சுரல் ஸ்லோப் எப்படி இருக்குது இஃப் த நேச்சுரல் ஸ்லோப் இஸ் லெஸ் தென் 3 degreesனா கே த்ரீ வேல்யூ எவ்வளோன்னா 1 என் சம்பளம் ஒன்றுமே கொடுக்கல சார் நேச்சுரல் ஸ்லோப்பை பற்றி ஒன்றுமே சொல்லலை அப்படின்னா நீங்களாம் அசியூம் பண்ணிக்கங்க ஸ்லோப் வந்துட்டு லெஸ் தென் 3 degrees கே த்ரீ ஒன்றுன்னு எடுத்துகிட்டு போயிட்டே இருங்க ஸோ ஒரு வேளை அந்த ஸ்லோப் கொடுத்துருக்காங்க சார் நான் வந்துட்டு ஏற்காடு அடிவாரத்தில் 4வது பெண்டுக்கிட்டேயே கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறேன் அப்போ அந்த இடத்துல எவ்வளோ ஸ்லோப்புன்னு பார்த்துட்டு அதுக்கு தனியாக அந்த ஸ்லோப்புக்கு தகுந்த மாதிரி கே த்ரீ கண்டுபிடிக்கிற ஃபார்முலா பெருசாக கொடுத்துருப்பாங்க ஸ்டீல் டேபிளில் அதில் சப்ஸ்டூட் பண்ணி எவ்வளோ டிஸ்டன்ஸில் இருக்குது அந்த ஸ்லோப்புங்கிறதெல்லாம் பார்த்து கே த்ரீ கண்டுபிடிக்கணும் சம்பளம் ஒன்றுமே கொடுக்கல அப்படின்னு சொன்னால் சிம்பிளாக கே த்ரீ எவ்வளோன்னு எடுத்துக்கலாம் ஒன்றுன்னு எடுத்துக்கலாம் ப்ரொவைடட் என்ன அசியூம் பண்ணிக்கணும் நேச்சுரல் ஸ்லோப் இஸ் லெஸ் தென் 3 degrees சரி இந்த மூணுமே நான் கண்டுபிடிச்சிட்டேன் சார் மூணுமே கண்டுபிடிச்சிட்டேன் அப்போ இதில் சப்ஸ்டூட் பண்ணுங்கள் பேசிக்கு டிஸ்பீட் தெரியும் கே ஒன் தெரியும் கே டூ தெரியும் கே த்ரீ தெரியும்
substitute panninga, you can get the design wind speed VZ. Still it is in the unit of meter per second. Sir, enak wind pressure venu sir. Appa dhaan sir na substitute panna mudiyum. Pressure venu newton per meter square la venu sir. Appa in the VZ la irundhu you get the design wind pressure PD. இங்கே சப்ஸ்டிட் பண்ணிக்கிற பிடி வேணும்னா பிடி ஈக்குவல் டு 0.6 இன்ட்டு வி ஜட் ஸ்கொயர்ட் 0.6 இன்ட்டு பி ஜட் ஸ்கொயர்ட் அந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டிட் பண்ணிங்கன்னா வி ஜட் வேல்யூ யூ கேன் கெட் த டிசைன் விண்டு ப்ரெஷர் டிசைன் விண்டு ப்ரெஷர் தெரிஞ்சிச்சு சார் அப்புறம் நான் எப்படி சார் விண்டுலோட கால்குலேட் பண்ணுறது யூ கேன் யூஸ் திஸ் ஃபார்முலா எஃப் ஈக்குவல் டு சிபிஇ மைனஸ் சிபிஐ ஏரியா இன்ட்டு ப்ரெஷர் இதென்ன சார் இந்த ரெண்டு இல்லாமல் அசியூம் பண்ணி பாருங்கள் ப்ரெஷர் இன்ட்டு ஏரியா கரஸ்பாண்டிங் ட்ரிபியூட்ரி ஏரியாவை மல்டிப்ளை பண்ணிட்டோம்னா என்ன கிடச்சிரும் நியூட்டன் பர் மீட்டர் ஸ்கொயர் இன்ட்டு ஏரியா மீட்டர் ஸ்கொயர் போட்டால் நியூட்டன் ஃபோர்ஸ் கிடச்சிரும் அது என்ன சார் சிபிஇ மைனஸ் சிபிஐ விண்டு வெளியிலிருந்து வரலாம் உள்ளிருந்து வெளியே போகலாம் சரியா விண்டு ஃப்ளோ ஆஃப் ஏர் வந்துட்டு உள் ஸோ அப்போ நெட் எஃபெக்ட் தான் பார்க்கணும் நம்ம எக்ஸ்டர்னல் விண்டு ப்ரெஷர் கோஃபிஷியன் இன்டர்னல் விண்டு ப்ரெஷர் கோஃபிஷியன் ரெண்டையும் வச்சு நெட் எஃபெக்ட் தான் நம்ம எடுக்கணும் சிபிஇ மைனஸ் சிபிஐ ஸோ அப்போ எப்படி சார் எக்ஸ்டர்னல் விண்ட் ப்ரெஷர் கோஃபிஷியன் நம்ம கால்குலேட் பண்ணுறது அப்படின்னு சொன்னோம்னா எக்ஸ்டர்னல் விண்ட் ப்ரெஷர் கோஃபிஷியன் கால்குலேட் பண்ணுறதுக்கு பாருங்க இதுதான் இந்த டேபிள் டி ஸ்டீல் டேபிளே கொடுத்துருக்காங்க இதில் வந்துட்டு விண்ட் ஆங்கிள் 0 degrees விண்ட் ஆங்கிள் 90 degrees விண்ட் ஆங்கிள் 0 degrees அப்படின்னோம்னா எங்கே வரணும் இந்த படத்தில் கத்திட்டா 0 degreesனா இப்படி வந்துடும் படத்தில் கரெக்டாக இங்கேருந்து விண்ட் அடிக்கிற மாதிரி வந்துடும் அப்போ இங்கேருந்து அடிக்கிறப்ப எதில் படும் இஎஃபில் படும் அதுக்கப்புறம் இந்த பக்கம் என்ன இருக்கும் ஜிஹெச் இருக்கும் இப்போ இஎஃப் என்ன சைடாக இருக்கும் விண்ட் இங்கேருந்து அடிச்சதுன்னா இந்த ஏங்கிள் வந்துட்டு ஹரிசாண்டலாக வந்துடும் அப்போ என்ன ஆயிரும் திஸ் வில் பி த விண்ட் வேர்ட் சைட் திஸ் வில் பி யுவர் லீவேர்ட் சைடு சார் தீட்டா 90 degreesன்னு ஒன்று கொடுத்துருந்தாங்களே அதுக்கு என்ன பண்ணுறது அப்போ இதே தீட்டாவை நீங்கள் 90 degreesக்கு மாற்றுங்க அப்போ இந்த லைன் எப்படி வந்துருச்சு இப்படி வந்துருச்சு வெட்டிக்கலாம் ஸோ அப்போ என்ன ஆயிடுச்சு விண்ட் பேரல் டு ரிட்ஜ் அப்போ தீட்டா 0 degreesனா ஹரிசாண்டலாக இருந்துச்சார் சார் அப்போ அப்படி என்ன அர்த்தம் விண்டு பர்பண்டிகுலர் டு த ரிட்ஜ் சரி விண்ட் பேரல் டு ரிட்ஜ் இப்படி வருது தீட்டா 90 degreesக்குன்னா அப்போ இஜி வில் பி யுவர் விண்டு வேர்ட் சைட் இது என்ன இருக்குது எஃப் ஹச் வில் பி யுவர் லீவர்ட் சைட் ஸோ அப்போ விண்டு வேர்ட் சைடு தனியாக லீவர்ட் சைடு தனியாக எடுக்கணும் ஸோ அப்போ இந்த டேபிளில் என்ன பண்ணிடலாம் 0 degreesல இஎஃப் ஜிஹெச் இங்கே இஜி எஃப்ஹெச் 90 degreesல இஜிஎஃப்ஹெச் கரெக்டாக இருக்கா பாருங்க இஜி இங்கிருந்து தான் விண்டு வருது அடிக்குது அப்போ இது விண்டு வேர்ட் சைடு இது லீவர்ட் சைட் 0 degreesங்கும் போது எப்படி இருக்குது விண்டு இந்த பக்கம் இருந்து அடிக்குது அப்போ இங்கே எக்ஸ்போஸ் ஆகிறது விண்டு வேர்ட் சைடு இந்த பக்கம் இருக்கிறது லீவர்ட் சைடு அப்போ விண்டு வேர்ட் சைடு இஎஃப் இது ஜிஹெச் கரெக்டாக இருக்கா இஎஃப் ஜிஹெச் ஓகேவா ஸோ அப்போ நம்ம பார்க்க வேண்டியது இதுதான் இது வந்துட்டு லோக்கல் கோஃபிஷியன்ஸ் இது தனியாக வர்றது இது உங்களுக்கு கவர் ஆகாது சரியா சரி அப்போ வந்துட்டு எதை வச்சு இது எடுக்கணும் ஸோ விண்டு வேர்ட் சைடாக லீவர்ட் சைடாக அதுக்கப்புறம் ரூஃப் ஆங்கிள் எவ்வளோ ஸ்லோப்பு உங்களுக்கு ஸ்லோப்பு நேரடியாக கொடுக்காமல் சில டைமில் இன்டைரக்டாக கொடுப்பாங்க தே வில் கிவ் இன் த டேம் பிட்ச் வாட் இஸ் மீன் பை பிட்ச்னு பிட்ச்னா வேற ஒன்றும் இல்லை ரைஸ் பை ஸ்பேன் ஒரு ட்ரெஸ் இப்படி இருக்குது அந்த ட்ரெஸ்ஸினுடைய இந்த சென்டர் டு சென்டர் சப்போர்ட் வரைக்கும் இருக்கிறது ஸ்பேனு ரைஸுங்கிறது பாட்டம் கார்டிலிருந்து ரிட்ஜ் அப்பெக்ஸ் வரைக்கும் இருக்கிறது ரைஸ் திஸ் ரைஸ் டிவைடட் பை ஸ்பேன் வில் கிவ் த பிட்ச் சரியா அந்த பிட்சினுடைய இது இங்கே பாருங்கள் ஹச் பை டபிள்யூ ரேஷியோ கண்டுபிடிக்கணும் ஹச்சுங்கிறது என்னது ஹைட் அட் ஈவ்ஸ் லெவலு டபிள்யூங்கிறது ஸ்பேனு ரெண்டு கடை ரேஷியோ பார்த்தீங்கன்னா 3 கேட்டகரி இருக்குது அந்த 3 கேட்டகரியில் உங்கள் பில்டிங் எந்த கேட்டகரியில் வருது எந்த ஸ்லோப்பில் வருது அதுக்கப்புறம் விண்டு வேர்ட் சைடு லீவேர்ட் சைடு பார்த்துட்டு நீங்கள் என்ன எடுத்துக்கலாம் கேன் டேக் த எக்ஸ்டர்னல் விண்டு ப்ரெஷர் கோஃபிஷியன்ஸ் எக்ஸ்டர்னல் விண்டு ப்ரெஷர் கோஃபிஷியன்ஸ் ஸோ இப்போ HW வேல்யூ தெரியணும் ரூஃப் ஆங்கிள் தெரியணும் அதுக்கப்புறம் விண்ட் ஆங்கிள் பேரல் டு த ரிட்ஜ் நார்மல் டு த ரிட்ஜ் ரெண்டு கேஸ்லேயும் விண்டு வேர்ட் சைடு லீவேர்ட் சைட் எல்லாமே பார்த்து நம்ம என்ன பண்ணணும் எக்ஸ்டர்னல் விண்டு ப்ரெஷர் கோஃபிஷியன்ட் எடுத்துடுறோம் எனக்கு இதில் எது ஒஸ்ட்டோ அதை எடுக்கணும் கடைசியாக 4 கேஸ் வருதா நமக்கு இஎஃப் ஜிஹெச் ரெண்டு விண்டு வேர்ட் சைடு ரெண்டு லீவேர்ட் சைடு ரெண்டு விண்டு வேர்ட் சைடில் எது ஒஸ்ட்டு லீவேர்ட் சைடில் எது ஒஸ்ட்டோ அதை பார்த்து நம்ம எடுக்கணும்
ஸோ இப்போ ஒரு வழியாக இது எந்த பேஜில் அவைலபிள், பேஜ் நம்பர் 84 ஸ்டீல் டேபிளில் இருக்குது அப்படின்னு பார்த்துக்கலாம். ஸோ ஒரு வழியாக எதை கண்டுபிடிச்சிட்டோம், சிபிஇ கண்டுபிடிச்சாச்சு சார். இன்னும் பெண்டிங் சிபிஐ இருக்கையா, தட் இஸ் இன்டர்னல் ப்ரெஷர் கோஃபிஷியன்ஸ், தட் டிபெண்ட்ஸ் அப்பான் த பெர்மியபிலிட்டி ஆஃப் த ஸ்ட்ரக்சர். பெர்மியபிலிட்டி மீன்ஸ் எவ்வளவு ஓப்பனிங்ஸ் ப்ரொவைட் பண்ணிக்கிறோம் நம்ம வாலில் அப்படிங்கிறத பொறுத்தது. சரி, அதில் மூணு கேஸ், லோ, லோ, மீடியம், ஹை. லோனா உங்களுடைய ஏரியா, ஏரியா ஆஃப் த ஓப்பனிங்ஸ் வந்துட்டு லெஸ் தென் 5% ஆஃப் த வால் ஏரியா. உங்கள் ரூமில் வால் ஏரியாவில் 5%க்குள்ளே இருந்துச்சுன்னா அது என்னென்னு லோ, 5-20% மீடியம், கிரேட்டர் தென் 20% என்னது ஹை. சரியா, இதில் ஏரியா எப்பவுமே எதை வச்சு போடணும், வால் ஏரியாவில் எவ்வளோ பர்சன்டேஜுங்கிறத தான் கணக்கெடுக்க முடியும், பிளான் ஏரியாவில் எடுக்கக்கூடாது. டெட் லோட் லைவ் லோடு தான் பிளான் ஏரியாவில் கால்குலேட் பண்ணணும், இது வந்துட்டு வால் ஏரியாவில் கால்குலேட் பண்ணணும். இன்டர்னல் நெட் ப்ரெஷர் கோஃபிஷியன்ட்க்கு இப்போ ஃபஸ்ட் கேஸ் லோவாக இருந்துச்சுன்னா உங்களுடைய சிபிஐ வேல்யூ ப்ளஸ் ஆர் மைனஸ் 0.2. இதே மீடியமாக இருந்தால் ப்ளஸ் ஆர் மைனஸ் 0.5. நீங்கள் ரெண்டுமே இதில் சப்ஸ்கிரைப் பண்ணணும், ப்ளஸ்ஸையும் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்க்கணும், மைனஸையும் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்க்கணும், எது லிஸ்ட்டும் அதை எடுத்து. இதே வந்துட்டு ஹையாக இருந்தால் ப்ளஸ் ஆர் மைனஸ் 0.7 இன்டர்னல் நெட் ப்ரெஷர் ஓகேவா. ஸோ அப்போ இதில் ப்ளஸ்லேயும் வேல்யூ வரலாம், மைனஸ்லேயும் வரலாம். ப்ளஸில் வந்துச்சுன்னா தட் மீன்ஸ் விண்டு எப்படி ஆக்ட் ஆகுதுன்னு அர்த்தம். ரெண்டு கேஸ் இருக்குது, வெளியிருந்து உள்ளே அழுத்துனா த்ரஸ்ட்டு, உள்ளேருந்து வெளியே தூக்கிட்டு போச்சுன்னா அது சக்ஷன். நீங்கள் எந்த ஒரு ஸ்ட்ரக்சராவது விண்டால் ஃபெயில் ஆனதை பார்த்தீங்கன்னா அப்படி இப்படி போட்டு பில்டிங் அழுத்துருச்சு, உள்ளத்தையெல்லாம் நல் இருக்கவங்களை நசுக்கிருச்சு அப்படிங்கிற வரைக்கும் கேள்வியே பட்டிருக்க மாட்டீங்க. எப்படி தான் கேள்விப்பட்டிருப்பீங்க, ஓட்டை தூக்கிட்டு போயிடுச்சு, சீட்டு தூக்கிட்டு போயிடுச்சு, காற்றடிச்சு தூக்கி வீசிருச்சு அப்படின்னு தான் கேள்விப்பட்டிருப்பீங்க. தட் மீன்ஸ் ப்ராக்டிக்கலாக எது தான் பாசிபிள், நமக்கு சக்ஷன் வில் பி த ஒஸ்ட் கேஸாக இருக்கும், நெகட்டிவாக தான் சைன் வரும் ஓகேவா. ஸோ இப்போ எக்ஸ்டர்னல் வெண்ட் ப்ரெஷர் எப்படி கால்குலேட் பண்ணுறதுன்னு பார்த்துட்டீங்க, இன்டர்னல் வெண்ட் ப்ரெஷர் கோஃபிஷியன் எப்படி கால்குலேட் பண்ணுறதுன்னு பார்த்துட்டீங்க, அப்புறம் ஏரியா முடிச்சிடலாம். சரி, இந்த விண்டு லோடுக்கும் டெட் லோட் லை லோடு மேஜரான டிஃப்ரென்ஸ் என்னென்னா, விண்டு லோடு ஆல்வேஸ் ஆக்ட் நார்மல் டு த காண்டாக்ட் சர்ஃபேஸ், டெட் லோட் லைவில் கிராவிட்டி லோட் வெர்டிகலி டவுன்வேர்டு. இது எப்படி ஆக்ட் ஆகும், நார்மல் டு த உங்கள் பில்டிங் எப்படி இருக்குது, விண்ட் லோடு எப்படி ஆக்ட் ஆகுது, பர்பெண்டிகுலராக எப்படி ஆக்ட் ஆகும் சார், நான் ட்ரெஸ் இன்க்ளைண்டாக வச்சுருக்கேன் அப்போ அதுக்கு பர்பெண்டிகுலராக 90 degrees ஆக்ட் ஆகும். இப்படியா நான் த்ரஸ்ட்டு கீழேருந்து மேலே தூக்குனா சக்ஷன், த்ரஸ்ட் சக்ஷன் ஓகேவா. இன்றைக்கி இவ்வளோ போதும், நாளைக்கு இதை வச்சுட்டு ப்ராப்ளம் சால்வ் பண்ணுவோம் ஓகே.